அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸோட ஃபைனல் பார்ட் பார்க்க போகிறோம். ஜனவரியிலிருந்து ஜூலை வரையிலும் 2019 நடந்த டிஎன்பிசி எக்ஸாமில் இருந்து கேட்ட கொஸ்டின் பேப்பரில் இருந்து ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் செப்பரேட்டாக எடுத்து பார்ட் பை பார்ட்டாக வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இது ஃபைனல் பார்ட். இதுக்கு முன்னாடி 5 பார்ட் வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். வரப்போகிற குரூப் 4 மற்றும் குரூப் 2A எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஃபைனல் பார்ட். இதில் என்ன கொஸ்டின் இருக்குதுன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள முதல் பாதுகாப்பு எக்ஸ்போ 2018 எந்த மாவட்டத்தில் நடைபெற உள்ளது அப்படின்னா வந்து காஞ்சிபுரம். ஆண் பெண் இருவருக்கும் சமமான ஊதியம் என்ற சட்டத்தை உலகில் முதலில் கொண்டு வந்த நாடு எது அப்படின்னா ஐஸ்லாந்து. ஸோ உங்களுக்கே தெரியும், அந்த இதுக்கு முன்னாடி போட்ட அந்த 5 பார்ட்டையும் பார்த்துருந்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் ரிப்பீட்டு ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஓகேங்களா, இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். 39வது தேசிய விளையாட்டு 2022 எந்த மாநிலத்தில் நடத்த உள்ளது? மேகாலயா. உலகின் மிக உயரமான கட்டிடம் பர்ஜ் கலிஃபா, அரேபியா. இவற்றில் எவை சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ மற்ற எல்லாமே வந்து சரியாக பொருத்திருக்காங்க, அதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. சங்கல்ப் அப்படிங்கிறது வந்து திறன் வளர்ப்பு அமைச்சகம் வந்து தொடங்கியது. சம்பதா அப்படிங்கிறது வந்து உணவு செயலாக்க அமைச்சகம். சௌபாக்கியா அப்படிங்கிறது வந்து சக்தி திறன் அமைச்சகம். செப்டம்பர் 2017 இந்தியாவில் வெளியிடப்பட்ட டிஜிட்டல் கட்டண செயலி கூகுள் டெஸ். ISC-1 விக்ராந்த் விமான தாங்கி போர்க்கப்பலை கடற்படையால் எந்த ஆண்டு நிறுவப்பட உள்ளது அப்படின்னா 2020. அமெரிக்காவின் இரு முக்கிய அரசியல் கட்சிகள் குடியரசு மற்றும் ஜனநாயகம். இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் பொது மேலாளராக புதிதாக நியமனம் செய்யப்பட்டவர் சபா கரீம். 2019 லோக்சபா தேர்தலில் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது? 7 கட்டங்களாக. ஆரியப்பட்டா காட்சிப்பதிவு அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? உத்தரகாண்ட். தகவல் பாதுகாப்பு நாள் என்று கொண்டாடப்படுகிறது ஜனவரி 28. 3வது இந்திய அறிவியல் திரைப்பட விழா 2018 எந்த மாநிலம் நடத்தியது? ஓகேங்களா. 3வது இந்திய அறிவியல் திரைப்பட விழா 2018 எந்த மாநிலம் நடத்தியதுன்னா கோவா. இந்தியாவின் முதல் கடல்பால ஓடுபாதை எந்த மாநில அல்லது யூனியன் பிரதேசத்தில் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னா லட்சத்தீவு. இந்தியாவோட முதல் கடல் பால ஓடுபாதை லட்சத்தீவுகள். தி வே ஐ சி இட், கௌரி லங்கேஷ் ரிடர் என்ற புத்தகத்தை தொகுத்தவர் யார்? இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சந்தான் கவுடா. ரோம் நகரத்தின் முதல் பெண் மேயர் யார்? விர்ஜீனியா ராக்கி. எந்த நகரம் இமாலயன் ஹைட்ரோ எக்ஸ்போ 2018 நடத்த உள்ளது? அப்படின்னா காத்மாண்டு. மாவுசம் திட்டம் எந்த அமைச்சகத்தின் முயற்சி? கலாச்சார அமைச்சகம்.
2015 to 2016 தமிழக அரசின் அறிக்கையின்படி நமது மாநில தேசிய அளவிலான தலா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் டேஷ் இடம் வகிக்கிறது, 11வது இடம். மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் சென்னை. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் சென்னை. உலகில் எந்த நாட்டில் முதல் முதலாக ஓட்டுநர் இல்லாமல் பேருந்து இயக்க ரேடார் மற்றும் மோஷன் சென்சார் தொழில்நுட்ப உதவியுடன் குறைந்த தூரத்திற்கு இயக்கப்படுகிறது? பிரான்ஸ். இந்தியாவில் எந்த நகரத்தில் பெரிய அளவிலான கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைய பெற்றுள்ளது? அகமதாபாத். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் 17 விதமான உட்பிரிவு சாதிகளை ஓபிசி பிரிவிலிருந்து எஸ்சி பிரிவுக்கு மாற்றம் செய்து மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதுனா உத்தரப்பிரதேசம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறைக்காக கீழ் கண்டவர்களில் யாருக்கு வழங்கப்பட்டது? பி சண்முகம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது சண்முகம், பி சண்முகம், இம்பார்ட்டன்ட். மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான சர்வதேச வங்கி ஐபிஆர்டியின் தலைவர் யார்? ஜிம் யாங் கிம். ரோஹிங்யாக்கள் எந்த நாட்டின் சிறுபான்மையினர்? மியான்மர். ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த தேதி எது? 7 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா வந்து போட்டலாம். 7 7 எல்லாமே 7 தான். 01/07/2017 ஓகேங்களா. July 1, 2017. இந்தியாவின் முதல் புகையிலை இல்லாத நகரம் எது? சண்டிகர். ஸோ இதுமே ரிப்பீட்டட் க்வெஸ்சன். அரசாங்கத்தால் August 13, 2018 அன்று வெளியிடப்பட்ட சுத்தத்திற்கான ஆய்வின்படி எந்த ரயில் நிலையம் முதல் இடத்தை 2018 பிடித்தது? அப்படின்னா ஜோத்பூர். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதன் முதலாக சைபர் காவல் நிலையம் தொடங்கப்பட உள்ளது? மகாராஷ்டிரா. தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கத்தில் எத்தனை நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளனர்? 10. இந்தியாவின் மிகப்பெரிய அணு ஆராய்ச்சி மையம் பாபா அணு ஆராய்ச்சி மையம். இந்தியாவில் முழு முதல் விளையாட்டுக்கான பல்கலைக்கழகம் டேஷ் மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? மணிப்பால். தமிழ்நாட்டில் உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தர் யார்? ஷீலா ஸ்டீஃபன். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மக்கள் பயன்பாட்டிற்காக வைஃபை வசதி அதிக தூரத்திற்கான சேவை தொடங்கப்பட்டுள்ளதுனா மகாராஷ்டிரா. கீழ்கண்டவர்களில் யாருடைய பிறந்த நாளை சர்வதேச தீவிர மறுப்பு தினமாக கொண்டாடப்படுகிறதுனா மகாத்மா காந்தியோட பிறந்த நாளை. இந்தியாவில் எந்த நகரத்தில் முதல் முதலாக ரயிலில் பயணிக்கும் போது பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மொபைல் அப்ளிகேஷன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? மும்பை. ஸோ இதோட வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சுது. ஸோ இந்த வருஷத்தில் கேட்ட கரண்ட் அஃபேர்ஸோட ஃபைனல் பார்ட் இது. ஸோ அடுத்து ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.